நாடு முழுவதும் தினசரி தொற்று 400,000 தாண்டியது. இதுவரை இல்லாத அளவில் ஒரே நாளில் 3,523 பேர் உயிரிழப்பு. குஜராத்தில் கொரோனா சிகிச்சை வார்டில் நள்ளிரவில் தீ விபத்து, பலி எண்ணிக்கை 18 அதிகரிப்பு. இன்றும் நாளையும் டாஸ்மாக் கடைகள் மூடல் எதிரொலி. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 292 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. மேலூர் அருகே கண்மாயில் களைகட்டிய மீன்பிடி திருவிழா. தனிமனித இடைவெளியின்றி ஒன்று கூடியதால் தொற்று பரவல் அதிகரிக்கும் அபாயம். இன்றும் நாளையும் இறைச்சி கடைகள் மூடப்படுவதால் வியாபாரிகள் கவலை. பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக வேதனை. தமிழகம் உட்பட 5 மாநிலங்களில் நாளை வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணும் மையங்களில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார். தடுப்பூசி போடும் பணிகளை அதிகப்படுத்தினால் மட்டுமே தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும். அமெரிக்காவின் பிரபல தொற்று நோய் நிபுணர் பிரியா சம்பத்குமார் ஆலோசனை. ஜப்பானில் அதிகாலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.8 புள்ளிகளாக பதிவானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.